எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒளியியல் பாடம் ரெண்டாம் பாடத்தினாலும் முக்கியமான வினா விடைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இயக்கவிதிகள் பார்த்தாச்சு, இன்னைக்கு ஒளியியல் ரெண்டாவது பாடம் ஆப்டிக்ஸ். ஆப்டிக்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லி பார்க்க போறோம். அதே சேம் பேட்டர்ன் தான், 12 1 மார்க்கு, 14 2 மார்க்கு, 7 2 மார்க்கு, 7 4 மார்க்கு, 3 7 மார்க்கு, இதே பேட்டர்ன் தான். 3+3+1 தான், 3+3+1, 1+1+1 தான், இதே மாடல் தான். மாடலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமான க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். இதுலேயும் ஒளியியலில் நிறையா க்வெஸ்சன் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் மட்டும் தான் எடுத்துருக்கேன். அந்த முக்கியமான க்வெஸ்சனை மட்டும் பார்த்துருங்க. இதுவரையும் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு ட்ரிப்பு எழுதி பார்த்துக்கோங்க. படிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி படிச்சிருங்க. இந்த க்வெஸ்சன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்கு. 5 2 மார்க் க்வெஸ்சனு, 4 4 மார்க் க்வெஸ்சனு, ஒரு பிக் க்வெஸ்சன். இந்த பிக் க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரிப் வரது என்ன வாய்ப்புகள் உள்ளத்தில் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் அது. ஃபஸ்ட்டு ஸ்னெல் விதியை வரையறு, ஃபஸ்ட்டு ஸ்னெல் விதி வரையறு அல்லது ஒளிவிலகல் எண் என்றால் என்ன. ஸ்னெல் விதி வரையறு அல்லது ஒளிவிலகல் எண் என்றால் என்ன, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ரெண்டாவது க்வெஸ்சனு, ராலே ஒளிச்சிதழ் விதியை எழுதுக. ராலே ஒளிச்சிதழ் விதியை எழுதுக. ஸ்னெல் விதி ஒளிவிலகல் எண் என்றால் என்ன, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது க்வெஸ்சனு, ராலே ஒளிச்சிதழ் விதி. மூணாவது க்வெஸ்சன், விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன. விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன, மூணாவது க்வெஸ்சனு. நாலு, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இல்லை, இந்த க்வெஸ்சன் தான். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறதுங்கிறது தான். இதுக்கான ஆன்சரை கொஞ்சம் தெளிவாகவே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்கில் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது, நீங்கள் கொஞ்சம் ஆன்சரை கொஞ்சம் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம், அதுக்கான வீடியோ, அதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சாவது க்வெஸ்சனு, குவி லென்ஸு குழி லென்ஸு இரண்டையும் வேறுபடுத்துக்க. ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு, குழி லென்ஸு குவி லென்ஸையும் வேறுபடுத்துக்க. ஒன்று, ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகல் எண் என்றால் என்ன. ரெண்டாவது, ராலே ஒளிச்சிதழ் விதியை எழுதுக. மூணாவது, விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன. நாலாவது, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. அஞ்சு, குவி லென்ஸ் குழி லென்ஸ் வேறுபடுத்துக. இந்த 5 2 மார்க் க்வெஸ்சனையும் கம்பல்சரி நீங்கள் படித்து எழுதியிருக்கணும். அடுத்தது 4 மார்க் க்வெஸ்சன், ஒளியினுடைய பண்புகளை எழுதுக. ப்ராப்பர்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் பண்புகளை எழுதுக. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் ஒன்று. ரெண்டாவது க்வெஸ்சனு, ஒளிச்சிதழினுடைய வகைகளை எழுதுக. ஒளிச்சிதழினுடைய வகைகளை எழுதுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. ஒளிச்சிதழினுடைய வகைகளை எழுதுக. மூணாவது க்வெஸ்சனு, கிட்ட பார்வை தூரப்பார்வை ஏற்பட காரணங்கள் சரி செய்வது எப்படி. உங்களுக்கு நான் எப்படி எதுக்கு ரெண்டும் கொடுத்துருக்கேன்னா, கிட்ட பார்வை தூரப்பார்வை ஏற்பட காரணங்கள் என்ற காரணங்கள் மட்டும் கூட கொஞ்சம் கேட்டலாம், சரி செய்வதை விட்டுறலாம். அப்படி இல்லைன்னாக்கா, கிட்ட பார்வை அல்லது தூரப்பார்வையை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத மட்டும் கேட்கலாம் இருக்கு. அதனால என்னாச்சுன்னா ரெண்டுமே சுற்றி கேட்டேன், கிட்ட பார்வை தூரப்பார்வை இதனுடைய காரணங்கள் ஏற்பட காரணங்கள் என்ன, அதை சரி செய்வது எப்படி. மூணு. நாலாவது க்வெஸ்சனு, குவி லென்ஸின் வழியாக ஒளிவிலகல் ஏற்படுவதை வரைபடத்துடன் விளக்குக. அதாவது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க மொத்தமாக. அது உங்களுக்கு மொத்தம் இப்படி மொத்தத்தையும் கேட்க மாட்டான், ஏதாவது ஒன்று தான் கேட்பான் அல்லது ரெண்டு கேட்பான். அதாவது ஈரில்லா தொலைவு, அடுத்து 2F, அடுத்து 2F முன்னாடி ஈரில்லா தொலைவு, 2F முன்னாடி, அடுத்து 2F, 2F எஃப்க்கும் இடையில, அப்புறம் எஃப்க்கும் மையத்துக்கும் இடையில அப்படின்னு சொல்லி இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கோம். இது வரிசையாக ஒன்று ஒன்றா அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த இதை, அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 4 க்வெஸ்சன் தான் முக்கியம். வேறு க்வெஸ்சன் நீங்கள் படிக்கிறது படிக்காத உங்க வருமோ, ஆனால் அது நாளும் கம்பல்சரி படித்து ஆக வேண்டும். அதுக்கப்புறம் பிக் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் இந்த தரப்பு உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு. கண்ணினுடைய அமைப்பை படம் வரைந்து பாகங்களை விவரிக்கவும். கண்ணினுடைய அமைப்பை படம் வரைந்து பாகங்களை விவரிக்கவும். இந்த ட்ரிப்பு உங்களுக்கு பிக் க்வெஸ்சனில் வர்றதுக்கு 3 க்வெஸ்சனுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பிசிக்ஸில் 3ல், 1 கண்ணின் அமைப்பு, 2வது டாப்லர் விளைவு, 3வதாக அணுக்கர் உலை. இது 3 உங்களுக்கு கம்பல்சரி வர்றது, 3ல் 1 கம்பல்சரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இது 3 நீங்கள் படித்து எழுதி கிளியராக பார்த்துக்கிட்டு இருங்க. கண்ணின் அமைப்பை பட வரைந்து விளக்க, டாப்பர் விளைவு, அணுக்கர் உலை, இது 3. இப்போ நீங்கள் கண்ணின் அமைப்பு இந்த பாடத்தில் இருக்கிறதுனால கண்ணின் அமைப்பை படம் வரைந்து அதன் பாகங்களை விவரிக்கவும். படத்தை கரெக்டாக போட்டு இந்த சைடில் தான் உங்களுக்கு ஒரு சைடில் தான் நீங்கள் பாகம் குறிக்கணும். படத்தை அப்படி போட்டு இந்த சைடில் ஒரு 2 பாகம், அந்த 2 சைடில் 2 பாகம், மேலே 1 பாகம், கீழே 1 பாகம்லாம் குறிக்கக்கூடாது. அந்த படம்லாம் போடலையே சொல்லியிருப்பேன். படத்தை போட்டு ஃபுல்லாக ஒரே சைடு, ரைட் சைடில் பாகங்க குறிங்க. பாகங்க குறிச்சிட்டு
கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க ஒவ்வொரு பார்ட்டுக்கும். அந்த பாகங்கள் என்ன பிடிச்சிங்களோ அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல் மார்க். அவ்வளோதான், இதோட உங்களுக்கு ஒளியியல் முடிஞ்சு போச்சு. ஒளியியலில் இந்த 5 + 4 + 1 இந்த 10 க்வெஸ்சனை மட்டும் படிச்சிங்க போதும், வேறு எதுவும் படிக்க வேண்டாம்.